जय जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा। ओम गुरुभ्यो नमः। नमस्ते सुगुणनाथम कांची पीठम सुरभचितम दिव्यगणाभेषम कांची जगत नमस्ते अपारकर्ण सिद्धम ज्ञानम शास्त्रज्ञ श्री चंद्रशेखर गुरु प्रमाण கலிய தெய்வம் காட்சி மாணி யூத்தீட்சண பிரத்யேகமான மகாபலனோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒவ்வொரு தலைப்பு, பிரமிக்கத்தக்க அனுபவங்கள். இதெல்லாம் நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. இப்படி ஒரு பரமேஸ்வரன் நம்ம கூட இருந்திருக்காரா அப்படின்னு நம்ம தான் அவரை விட்டுட்டோம். தலைப்பு கோவில் கட்ட ஒருத்தர் வருவார், இது ஒரு அனுபவம். அது கூட சேர்ந்த அனுபவம் தான் இன்னொன்னு, பொக்கிஷம் கீழே இருக்கே. இது ஏப்ரல் 14, 2015 தினமலரில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. இது வந்து எப்போ நடந்ததுன்னா 1928 மகாபெரியாளுக்கு 34 வயசு, மேட்டூர் பக்கத்தில் நெருஞ்சிப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல முகாம். அவர் பரமேஸ்வரன் தானே, அவருக்கு 34 வயசு என்ன, 13 வயசுலேயே பரமேஸ்வரனாக தான் இருந்திருக்கார். அந்த மாதிரி நடந்திருக்கு, அவரிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் சாயங்காலம் பக்தர்கள் கொஞ்சம் பேர் எதிர்க்க உட்காந்துருக்கார், நெருஞ்சிப்பேட்டையில் இவர் உட்காந்துருக்கார் மேலே. அப்போ வந்து கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு பக்தர்கள்லாம் ஏதோ கத்திண்டே ஏதோ போகிற மாதிரி இது சவுண்டு கேட்கறது இங்கேருந்து. இது என்ன சத்தம் அப்படின்னு மாப்பிள்ளை கேட்குறாரு. ஒன்றும் கேட்கறா தெரியாத மாதிரி ரொம்ப ஆக்ட் பண்ணுவார் பிரிவா. உன்னே உட்காந்து இருந்தோம் சொன்னால் அங்கே வந்து 12 மைல் இல்லை 18 கிலோமீட்டர் ஹைட்டில் ஒரு பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அந்த பாலமலையே அது ஒன்று சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அந்த மலை மேலே சித்தேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது, பெரிய பெருசாக நடக்கலை, பட் ஒரு சின்ன கோவிலாக ஒன்று இருக்குது. அந்த கோவிலுக்கு போகிறவா தான் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போவா. சிவன் கோவிலுக்கு போகிறவா கோவிந்தான்னு சொல்கிறாளா அப்படின்னு பெரியவா அது வேற சொல்லிட்டு, சரி நான் இந்த கோவிலுக்கு உடனே கிளம்பணும், எனக்கு இது வழி தெரியாது, யாராவது ஒருத்தர் ஏற்பாடு பண்ணுங்கன்னாரு. எல்லாம் பெரியவா ஆக்டிங் தான். அப்போது இவருக்கு 34 வயசு, மாப்பிரிவாளுக்கு 35 வயசில் பெருமாள் கவுண்டர்னு ஒருத்தர் வந்தார், அவர் தான் வழிகாட்டுறாருன்னாரு. அவர் தான் கிளம்பி கூட்டு வந்தார், புது இடம் இல்லை அதனால் வழிகாட்டணும்னு. ஆனால் பெரியவாளுக்கு எல்லாமே தெரியும்னு யாருக்கும் தெரியாது. அங்கே போனால் கோவிலில் தரிசனம் பண்ணார், ஐயோ இவ்வளவு இதுவாக இருக்கே, சீதனம் அடைஞ்சிருக்கே, ஒரு கோவிலில் ஒழுங்காகவே இல்லையே, வெறும் அந்த கர்ப்பகிரகம் கூட சரியா இல்லை, பெரியவாளை தான் அங்கே உட்காந்துட்டுருக்கா, அங்கே உட்காந்துட்டுருக்க பரமேஸ்வரனே இவர் தான், என்ன பண்ணுவார் அப்படியே வந்துட்டே இருக்கும்போது எல்லாரும் குறையா சொல்லியிருந்தாலாம், இந்த கோவில் இந்த மாதிரி வரலையே வரலையேன்னு. இல்லை இதுக்குன்னு ஒருத்தன் வருவான், அவனுடைய சொந்த செலவிலேயே இந்த கோவிலை கட்டி முடிப்பான் அப்படின்னு பெரியவா சொல்லிட்டா. எப்போ 34 வயசில், 1928. இப்போ என்ன ஆயிடுத்து அப்படின்னா, அதுக்கப்புறம் பெரியவா வந்து அந்த மேட்டூர் டேம் மேலே நடந்து வரலாம். அப்பயே நடந்து வந்துட்டே இருக்கும்போது பெரியவா, ஐயோ கீழே வந்து பொக்கிஷம் நிறைய இருக்கே, பொக்கிஷம் கீழே இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தாராம். யாருக்கும் ஒன்றும் புரியலை, பெரியவா ஏதோ ஏதோ வளர்ற மாதிரி இருக்குது, என்னென்னு புரியலை, யாரும் அதை பற்றி கேட்டுக்கோல்ல, அவரும் ஒன்றும் சொல்லிக்கல, பொக்கிஷம் கீழே இருக்கேன்னு சொல்லிகிட்டே தான் நடந்து வந்திருக்காரு. இது ரெண்டுமே ஒரே அனுபவத்தில் வர மாதிரியே எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் சொல்லியிருக்கார் இது எப்படின்னா, 1990 ஒரு சேட்டு ஒருத்தர் வந்து வந்திருக்கார் இந்த கோவில் மேலே போய் தரிசனம் பண்ணலான்னு. அப்போ வந்து பண்டவருக்கு இப்படி இருக்க இந்த கோவிலை நம்மளே கட்டிடுவோம்னு தோணி அவர் முழுசும் அவரே கட்டிட்டு கும்பாபிஷேகம்லாம் பண்ணிட்டுருக்கார். இதான் பெரியவா வந்து 62 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத அப்பயே முடிவு பண்ணிட்டார், சொல்லிட்டார். எவ்வளோ ஒருத்தர் வருவார் அவரே கட்டிடுவார்னு அவரே கட்டார். இது வந்து 1990 நடந்துருத்து. 1991 மேட்டூர் டேமில் வந்து ஏதோ பராமரிப்பு வேலை, ஏதோ மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் நடந்தபோது கீழெல்லாம் தோண்டியிருக்க தோண்ட வேண்டிய வேலை வந்திருக்கு. பெரியவா எங்கே நடந்து போனார், கீழே தானே சொன்னார் புக்கிஷம்னு. அது கீழே தோண்டபோது ராமர் சீதை அனுமார் எல்லா சிலைகளும் கீழே கிடச்சிருக்கு. இதை அன்றைக்கே சொல்லிட்டாரு, பொக்கிஷம் கீழே இருக்க அச்சோ பொக்கிஷம் பெரியவா அப்படியே எக்ஸ்ரே அவர் தான் நடந்து போகிறவர் கீழே இந்த சிலையின்னா. இந்த லோகத்தில் எதில் எங்கே எங்கே என்னென்ன இருக்க எல்லாத்தையும் சொல்கிறவர், அதனால் மேலே நடந்துகிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிறத சொல்கிறார், அப்போ தான் அவள் இருக்குவா புரிஞ்சிப்பா. அதனால் இவள் எல்லோரும் வந்து அந்த சிலையெல்லாம் எடுத்துட்டு ஒரு ட்ரக்கில் போட்டு, பெரிய ட்ரக்கில் பெரிய வெயிட்டு பெரிய சிலைகள் அது அதெல்லாம் எடுத்துட்டு காஞ்சிபுரத்தில் போய் பெரியவாளுக்கு அதை காமிச்சு பெரியவா காமிக்கலான்னு கொண்டு போனாலாம். அப்போ வந்து பெரியவா வந்து கேட்டாலாம், அதுக்கெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு. அப்போ வந்து பெருமாள் கவுண்டர்னு ஒருத்தர் வந்து
எனக்கு வழி காமிச்சாரு. எப்படி பெரியவாவுடைய ஞாபக சக்தின்றா, பெரியவா தான் பரமேஸ்வரன், அந்த ஞாபகத்துக்கு முக்கியமானவர் அவர் தானே. அப்புறம் என்ன, இது என்ன பெரிய அதிசயம்? அந்த பெருமாள் கவுண்டர் எப்படி இருக்காருன்னா, அவருக்கு இப்போ 98 வயசு ஆகிடுத்து, நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொன்னார். அப்போ அவருக்கு சால்வை, அவர் குங்கும பிரசாதம் அதெல்லாம் கொடுத்துட்டு, இதை கொண்டு போய் அவர்கிட்ட போத்துங்க, நான் சொல்கிற மாதிரி என்னுடைய சார்பில் அவர் க்ஷேமமாக இருப்பாருன்னு சொல்லி சொன்னாராம். அப்போ பெரியவா வந்து எவ்வளோ பெரிய பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் தெரிஞ்சுட்டு அவர் மேலே பக்தியை இல்லைனாலும் இன்னிலேருந்து ஆரம்பிச்சுக்கணும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர், மகாபிரிவா பாதமே சரணம், மகாபிரிவா பாதமே சரணம்.